அதுல பார்த்தா முதலே போய் இப்ப கந்து வெட்டி கெடுத்துக்கிட்டே ஆரம்பம் கந்து போறது இல்ல வீடு வாசி இல்லையா எங்க போனாலும் பாருங்க எங்க ஆத்தாவுக்கு அப்பனுக்கு போறக்கவே இல்லைங்க. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க ஆத்தாவை கூட பழனி மலையில வச்சு ஒட்டி அடின்னு அடிச்சிருக்க. மலையிலதான் போய் வச்சு அடிச்சிருக்காங்க, ஒட்டி அடிச்சிருக்காங்க. அப்பவும் போறக்கலங்க. அப்புறம் இந்த கோட்டையில் பக்கத்துல கருப்புசாமி கோயில் இருக்குது ஐயன், அங்கதாங்க உடுக்கடி பூசாரி இருக்கானு ஐயன். என்ன பூசாரி? உடுக்கடி பூசாரிங்க. உடுக்க அந்த ஐயன் சொன்னாரம்மா, ஆடிற போது எங்காவது வந்து ஒரு நாள் பாருங்க எங்க ஆத்தாவை கூட்டிட்டு எங்க அப்பா கொண்டே பூசாரி கிட்ட விட்டுட்டாருங்க. பழைய தோலா இருந்திருக்கு. புதுதோலு? புதுதோல்னா கிளியர். என்னமோ சாமி எனக்கு தெரியலங்க. அப்புறம் சாமி இப்படியே பாருங்க சாமி, எங்க ஆத்தா வயிற்றுல பாருங்க, நானும் மாசம் ஆயிட்டேன். நீ எப்படிமா வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் பாருங்க நான் திட்டி
சந்தையில ஒட்டி வித்து போடுவாங்க. நல்ல ஊர், நல்ல மனுஷங்க, குடும்பங்க சந்தைக்கு போட்டு வருவாங்க. அப்படித்தான் ஆடு வர நினைச்சுக்கிட்டீங்களோ. என்னது பாருங்க, எண்ணெய் எல்லாம் அப்படி இல்லீங்க. எண்ணெய் எல்லாம் குடிசை கட்டி உட்கார வச்சாங்க. ஐயன் பாருங்க சாமி, என்னால இருக்கவே முடியல. முடியாது முடியாது, நான் வயசுக்கு வராம இருக்கே சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருப்பனா நான் அங்கிட்ட விட்டு அப்படியே புரு 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 பஞ்சாயத்து சொல்ல போச்சு. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ ஏ சொன்னாங்களோ தெரியல. உடனே எங்க மாமனுக்கு எங்க ஆத்தா கடுதாசி எழுதிச்சுங்க. என்னது? அடே தம்பி, என் பிள்ளைக்கு வந்துருச்சு. எது வந்தது? ஆமா சும்மா இருங்க, வயசுக்கு வந்துருச்சு, பக்குவத்துக்கு வந்துருச்சு. நீ வாடான்னு சொல்லவா அவனை தூக்கி கையில புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. சீரு வரிசையா நான் தான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ண, எப்ப வறுமையா வறுமையான பாத்துக்கிட்டே இருந்து சாமி, நானே ஓட்டைய போட்டுக்கிட்டேன். தெரியுமா அத பத்தி? முருகா முருகா ஓட்டைய போட்டுனுங்க. ஓட்டை போட்ட உடனே தெரிஞ்சதுங்க. எது தெரிஞ்சது? என் மாமன் முகரதே கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தனுங்க. அத்தடி கத்திரிக்காய்ச்சோட ரெண்டு கரு கருன்னு இருந்ததுங்க. என்னது? கண்ணாமூலி ரெண்டுமுங்க. கொஞ்சம் இறக்கி பார்த்தனுங்க, ஒரு சாணம் இருந்ததுங்க. எது? மீசைங்க. மீசையா? ஆம்பளைக்கு அழகிய அதானே. கொஞ்சம் இறக்கி பார்த்தனுங்க, ஒரு முளமுங்க. எது? எனக்கு ஞாபகம் வேற ஒருத்தம் போகுது. நெஞ்சு அகலத்தை சொல்றேன். நெஞ்சு அகலமா? அப்புறம் நீங்க கருமத்தை கன்றாவது நமக்கு தேவையாக்கு. உங்க நேரம்ல சாப்பிடவும் நேரம்ல இது தேவையா நமக்கு? இப்படியே பாத்துக்கிட்டே இருந்து என்னதான் பண்றது? அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாட்டு நல்லா இருக்கா? பாரசாமி, நான் பொசு கட்டிட்டு கண்ணு அடிச்சுட்டேனுங்க. கண்ணு அடிச்சுட்டா? நான் அடிக்கிறேன்ச்சுட்டானுங்க. இப்படியும் அடிச்சுக்கிட்டே இருந்தம்மா தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தா தொடச்சுட்டு அப்புறம் அடிக்கிறது? ஐயா என்ன சொல்ற, கண்ணுல இருந்து கண்ணி தண்ணி மலமலை குளர்லாம். அதையும் சொல்லி புட்டாலும் இந்த வயசுல நீங்க ரொம்ப அவசியம் தான். இப்ப நான் எதுல விட்டேன்? ஐயோ எனக்கு நினைப்பே மாத்தி விடுறாங்க. ஏன் நினைக்க சொன்ன? இப்ப நான் எதுல விட்டேன் தம்பி? எதுல விட்டது? துப்புறதுல விட்டேன். பாருங்க
இப்படி யாரு பேச்சையுமே கேட்காம நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி சந்தோஷம்னா சந்தோஷம், வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க. ஆரம்பத்துல சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எடுவட்ட பையன் முடியல மாதிரி பையன் முடிச்சு வைக்க பையன் பிச்சக்கார பையன் எடுவட்ட கம்நாட்டி பையன். என்ன சொல்லாத, உங்களை போய் நான் பேசுவேன். கையை பாக்கணும் பாக்குறவங்க தப்பா நினைப்பேன். உங்களுக்கு தெரியுது அந்த குடியரப்பாளுக்கு தெரிய மாட்டேங்குது பத்தி சொல்றேன் கேளுங்க. ஐயா திங்க அப்படி இல்லங்க. அப்படி காசையே அப்படியே குடிப்பானுங்க.
ஆமாங்க அப்படி புருஷனுங்க என்னதான் குடியார புருஷன் விட்டு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. நம்ம பொண்டாடி இருந்து சமாளிக்கணும் அப்படின்னு சாமி. நானும் அப்படி இப்படின்னு காசு வச்சு முக்கா கிலோ கறி எடுத்தனுங்க. என்ன கறி? அந்த கறினே. எது? அட நம்ம கறிங்க. எல்லா சொந்தத்துக்கும் போட்டு சாமி என் புருஷனுக்கு தனியா எடுத்து வச்சனுங்க. சரி அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன நடந்தது? முக்கா கிலோ கறி எடுத்து கறி எடுத்தது கடுகு வாட இருந்தா போதும் சாமி. கறி குழம்பு வச்சிருங்க அதுலயும் குத்தத்தை கண்டுபிடிக்கிறேன். அதுலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன். ஆமாங்க. அப்ப என்ன பண்றேன் தெரியுமா? காக்கல